ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்குறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ அர்னால்டோட த ஸ்டடி ஆஃப் போயிட்ரி அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ மேத்யூ அர்னால்டோ பற்றிய ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் அவரை பற்றியான இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்டடி ஆஃப் போயிட்ரியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் எடுத்துருக்க இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது PGTRBக்கான யூஸ் ஆகிற ஒரு மெட்டீரியல் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அந்த ஸ்டடி ஆஃப் போயிட்ரியில் யார் யார் எதை அந்த போயிட்ரியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு மேத்யூ அர்னால்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எந்த ரைட்டர்ஸ் வந்து என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த போயிட்ரியை பற்றி அப்படின்ற விஷயத்தையும் வந்து இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம உள்ள போகலாம். அதாவது மேத்யூ அர்னால்டு அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் டாக்டர் அர்னால்டு அப்படின்னு சொன்னால், இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஹெட் மாஸ்டர் ரக் இருக்கு இல்லையா, மாஸ்டர் ஆஃப் ரக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் பிறந்தது வந்து 1822 வந்து இவர் பிறந்திருக்காரு. யார்? மேத்யூ அர்னால்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த எஸ்ஏவை பற்றி பார்த்துக்கலாம். த ஃபியூச்சர் ஆஃப் போயிட்ரி இஸ் இமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அந்த போயிட்ரி அப்படின்றது பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்கக்கூடியது, அது ஒரு மகத்தான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு போயிட்ரின்றதே வந்து ஒரு புனிதத்துவமானது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. அந்த மேன்கைண்ட் வில் சி, அதாவது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே எடுத்திங்கன்னா அவங்களுடைய போயிட்ரி எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வாதாரமாக இருந்துகிட்ருக்கு. ஒரு போயிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த போயிட்ரி எழுதுறது வந்து ஒரு வாழ்வாதாரமாக தான் இருந்துகிட்ருக்கு. அப்படின்ற பட்சத்தில் அவங்க கரெக்டான ஒரு குட் போயம் தான் வந்து எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்ரி அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒருத்தர் தனியாக ஒரு மனிதன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறையா ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய வகையில் வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போயிட்ரின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு வேர்ட்ஸ் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்ரி இஸ் அ ப்ரீத் அண்ட் இஸ் அ ஃபின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீத்னா உங்களுக்கே தெரியும், அதாவது அந்த மூச்சு இழுத்து விடுவாங்கள்ல, அது ஃபின்னர் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேர்ட்ஸ் ஒருத்தர் அந்த போயிட்ரி வந்து என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள், ப்ரீத் அண்ட் ஸ்பின்னர், அதாவது அவர் அந்த போயிட்ரின்றது வந்து ஒரு நம்ம எப்படி நம்ம ஒரு மனிதனுக்கு அந்த சுவாசம் முக்கியமோ அது மாதிரி அந்த போயட்ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போயட்ரின்றது வந்து ஒரு மூச்சு மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி அது ரொம்ப அழகாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த போயிட்ரி எழுதுறவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அறிவுபூர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு எடுத்தோம்னு வச்சுங்களேன், ரொம்ப சிம்பிளான விஷயம்னா ஏன்னா அவங்க வந்து ஒரு கற்பனைத்திறன் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அந்த போயட்ரிஸ், அதனால் சரிங்களா. சின்ஸ் அப்பியர்ஸ் இன்கம்ப்ளீட்லி வித் இஸ் போயிட்ரி, அதாவது அந்த போயிட்ரி அப்படின்னு எடுத்தோன்னு வச்சிங்களேன் அது வந்து ஒரு முடிவே கிடையாது, இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். வித்தவுட் போயிட்ரி மற்றது எல்லாம் கூட ஒரு கம்ப்ளீட் ஆகும், ஆனால் அந்த போயிட்டர்ஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கே கொண்டு வர மாட்டாங்க. இப்போ ஒரு பொருளை பார்த்தா அதை பற்றி வச்சு ஒரு கவிதை எழுதுவாங்க. ஸோ இது மாதிரி நிறையா இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போயிட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா ரிலிஜியன் அண்ட் ஃபிலாசபி, இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய திறமை எதுக்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த போயிட்ரியில் தான் இருக்குது. அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலிஜனையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், அதே மாதிரி ஃபிலாசபி தத்துவத்தையும் வந்து நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்ரி இஸ் அ கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப், ஏன்னா அந்த ரிலிஜனையும் ஃபிலாசபியும் மாற்றக்கூடிய சக்தி எதுக்கிட்டு இருக்குது, அந்த போயிட்ரிக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிரிட்டிசம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஒன் மார்க் தான், பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து பேசிக் போயட்டிக்ன்றது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அண்ட் ட்ரூத் அண்ட் இஸ் அ போயட்டிஸ் பியூட்டி அப்படின்னு, அதாவது உண்மையும் அழகும் சேர்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போயிட்ரின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வி ஷூட் காட் இஸ் அ எகனஸ்ட் த ஃபர்ஸ்ட்லேஸ், அதே ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட், அதே மாதிரி பர்சனல் எஸ்டிமேட். அதாவது இந்த போயட் அப்படின்றது இந்த போயட்ரின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காவலர்கள் மாதிரி தான் இருக்குமே வழியே, எப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த போயட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட் ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பர்சனல் எஸ்டிமேட்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த மாடர்ன் போயட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்த ஒரு எஸ்டிமேட் தான். எக்ஸாக்ரேஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிகைப்படுத்துகிறாங்க, எதனா அந்த ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா அபியூஸ் ஆஃப் லாங்குவேஜ், ஏன்னா ஒரு லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட் அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க. அது இந்த ஸ்டடி ஆஃப் போயிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் ஸ்டோன் மெத்தட் கிரிட்டிசிசத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க.
டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அன் அப்டக்ட் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்டக்ட்னா வந்து என்னென்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுப்பாங்கல்ல, ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி சின்னதாக ஒரு விஷயம் பெருசாக இருக்குன்னா அது சின்னதாக பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்றது. ஓகேங்களா, அந்த கிரிட்டிசிசமும் இந்த ஸ்டடி ஆஃப் போயட்ரியில் வந்து யூஸ் ஆகுது, அந்த போயட்ரி எழுதுறவங்களுக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா அவங்க ரெண்டு லைனில் கொடுத்துருவாங்க, ஆனால் அந்த போயமை நம்ம படிக்கும் போது அது ப்ரீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால். சரிங்களா, அதை தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இஸ் அ கான்ட்ராக்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் பை த மெத்தட் ஆஃப் டச் ஸ்டோன் லைன். அந்த அப்ட்ராக்ட் அப்படின்றது என்ன பண்ண சுருக்கம். சரிங்களா, அந்த டச் ஸ்டோன்ன்றது வந்து என்னென்னா அந்த தியரியை வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குற அந்த தியரி தான். ஓகேங்களா, லைன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேட் மாஸ்டராக யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஷேக்ஸ்பியர். ஏன்னா அவருடைய அவர் எழுதின அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் மில்டன், டேண்டி, ஹூமர், ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா என்ன மெத்தட் இந்த போயட்ரியில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா டச் ஸ்டோன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி பெரிய விஷயத்தை ரொம்ப ஷார்டஸ்ட் பண்ணி கொடுக்குவாங்க இல்லையா, அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரூ எக்ஸலன்ஸ், அதாவது அவங்க உண்மையான விஷயத்தை மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க. சாசர் வந்து என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ஆஃப் இங்கிலீஷ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா அந்த இங்கிலீஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான இதில் வரையறுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, ஏன்னா அதனால தான் அந்த காலத்தில் எழுதக்கூடிய அந்த போயட்ஸ் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது எப்படின்னு சொல்லப்போனால் அங்கே எழுதின போயட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் வேவில் வந்து இப்படி தான் எழுதணும் அப்படின்னு தெரியாமல் எப்படி வேணால் எழுதிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால தான் இங்கே சாசர் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா வெல் ஆஃப் இங்கிலீஷ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் கிளாசிக். ஆனால் அப்படி எழுதுனாலும் கூட அது வந்து ரொம்ப கிளாசிக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒன்றாக அது இருந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இங்கே வந்து சொல்கிறாங்க, கிரேட் கிளாசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ எசென்சியல் குவாலிட்டிஸை வந்து போயட்ரிக்கு சொல்கிறாரு, எக்ஸலண்ட் போயட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத், ரெண்டாவது வந்து என்னென்னா ஐ சீரியஸ்னஸ், அதாவது அது வந்து ரொம்ப உண்மையாகவும் இருக்கும் சீரியஸ்னஸாகவும் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, சாசர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு போயட் ஆஃப் த அர்னால்டு இஸ் அன் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு போயட் அப்படின்னு சொல்கிறது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாசரை வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் எக்ஸாமினேஷன்ஸ் இஸ் போயட் இஸ் அ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த எக்ஸலன்ஸ். அவர் இதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சாசரை பற்றி சொல்லும் போது அவர் எழுதின ஃபஸ்ட்டு போயட்ரியோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரூத் இருக்கிறத தான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார். ஈஸ் எ ஜென்யூன், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால ஜென்யூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாய் அண்ட் ஸ்ட்ரென்த், போயிட்ரி மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் மோட்டிவேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு அர்னால்ட் ட்ரைடன் ஃபுல்ஃபில் த நீட் ஆஃப் த ஏஜ், அந்த ஏஜ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா அந்த ப்ரோஸ் மூலமாக வந்து போயிட்ரி சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. யாருன்னா அர்னால்டும் ட்ரைடனும். ஓகேங்களா, ட்ரைடன் அண்ட் போப் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனா இங்கிலீஷ் ப்ரோசஸ் வந்து இங்கிலீஷ் ப்ரோசஸ் மூலமாக வந்து இந்த போயம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒன்றாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது ட்ரைடன் வந்து என்னென்னா குளோரியஸ் ஃபவுண்டர் அண்ட் போப், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மகிமை வாய்ந்ததாக இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போயட்ரி அப்படின்னு சொல்கிறாரு ட்ரைடன் வந்து. போப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஸ்ட்ன்றதுனால அந்த ஏஜ் ஆஃப் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனை வந்து குடிக்கிறாங்க. சரிங்களா, கிளாசிக் ஆஃப் அ ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்னால்டோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணுறாரு, யாருன்னா கிரேவ் வந்து ப்ரைஸ் பண்ணிட்டுருக்காரு. என்னென்னா கிளாசிக் ஆஃப் போயட்ரி ஆஃப் இஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாரு. அர்னால்டோ வந்து கிரேவ் ஆழ்ந்த காலகட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஆஃப் போயட்ரி ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே தான் வந்து அஃப்கோர்ஸ் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனமான ஒரு சயின்டிஃபிக் கிளாசிக்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆனது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்து தான் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்டேவுக்கு வந்து இந்த போயட்ரி ஆனது ட்ரூத் எல்லாமே சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரூனஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்ஸ் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் போயம். ஸோ அதை வந்து என்னென்னா சின்சியரிட்லி லேக்கிங் த ப்ரூனஸ் போயட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு டிஃப்ரெண்ட் வேவில் அவருக்கு பிடிச்ச விதமாக அவர் வந்து எழுதியிருப்பார். நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஆன்சியன்ட் டூரேஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச விதமாக என்ன பண்ணுவாங்க போயட்ரி எழுதுவாங்க. இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை என்பது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவர் எஸ்டிமேட் ஆஃப் த வேர்ட்ஸ் வித் செல்லி அண்ட் பைரன் பிகம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
பர்சனல் ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த போயிட்ரின்றது வந்து ஒரு ஃபேஷனாக தான் இருந்துகிட்ருக்கு. அவங்க விருப்பப்பட்டா எழுதுவாங்க, இல்லைனா எழுத மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடி ஆஃப் போயிட்ரி வந்து முடிக்கலாம். ஸோ அந்த ஸ்டடி ஆஃப் போயிட்ரியில் வந்து ரொம்ப அதிகமாக சொல்ல ஷார்ட்டாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்துக்குமே ஷூட்டபுளான ஒரு ஒன்று தான். அது எப்பயுமே மாறாது, அது எப்பயுமே ட்ரூத்தாக தான் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப பியூட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் எஸ்ஸே வந்து முடிக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.